Welcome to Nundal. We study about organic chemistry PC. Okay. Alkene, alkene, alkane, alkyl, alkyl chalate, all are ether, aldehyde, ketone. Okay. And we study about ketone power. Okay. Yarganeve, namo vandu alkene la irundhu aldehyde la irukra carboxylate la paathu. Ipo next video la pandrom appadina ketone appdi solakuriye oru carbon carbon paathu ketone. Ketone. Ketone carboxyl group enna? சி டபுள் பாண்ட் ஓ. ஓகே, அப்ப ரெண்டு பக்கமே நமக்கு அல்கேல் குரூப் இருப்பதனால நம்ம இப்ப வந்து அல்கேல் கீட்டோன் பார்க்கணும். அப்ப வந்து ரெண்டு பக்கமும் சேம் இருக்கலாம், ஆர் டிஃபரெண்ட் இருக்கலாம். சேம் இருந்தால் சிம்பிள் கீட்டோன், டிஃபரெண்டா இருந்தால் மிக்சடு கீட்டோன் சொல்றோம். ஓகே, இப்ப நம்ம வந்து இது சிம்பிளா எழுதும் போது ஆர் சிஓ ஆர் டேஷ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, சிஓ என்பது ஃபங்க்ஷன் குரூப். இதனுடைய ஜெனரல் ஃபார்மா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிஎன் ட்ரைஸ் டு என் ஓ. ஓகே, ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, அதாவது ஜென்ரல் ஃபார்முலா சேம் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கீட்டோன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய காம்பவுண்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன். ஓகே, இதில் வந்து சிஎஸ் த்ரீ என்பது கார்பன் இருக்கும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அப்போ கார்பனுடைய வேலன்சி ஃபோர், ஹைட்ரஜனுடைய வேலன்சி ஒன்று, ஆக்சிஜனுடைய வேலன்சி டூ. இப்போ நம்ம எழுதினா மினிமம் இங்கே ஒரு கார்பன், இங்கே இந்த மூணு கார்பன் இருந்தால் தான் எழுத முடியும். ஒரு கார்பன், ரெண்டு கார்பன் இருந்தால் ரெண்டு பேர் கீட்டோன் எழுத முடியாது. அப்போ மூணு கார்பன் போடும்போது த்ரீ கார்பன் த்ரீ போட்டு போட்டால் இப்போ நம்ம வந்து சிஎம் ப்ளஸ் டூ என் ஓ அப்படின்னு சொல்லும்போது சி த்ரீ போட்டால் டூ இன்டூ த்ரீ. ஓகே, அப்போ சி த்ரீ கை சிக்ஸ் ஓ மினிமம். அடுத்த நம்பர் இப்போ என் வேல்யூ ஃபோர் போட்டால், சாரி த்ரீ போடுறோம். நெக்ஸ்ட் என் வேல்யூ ஃபோர் போட்டால் சி ஃபோர் கை டூ இன்டூ ஃபோர் எயிட் ஓ. ஓகே, அப்போ நம்ம எதுக்க பார்க்குறோம்னா சி த்ரீ எப்படி வந்து இதுல ஒரு ஸ்ட்ரெச்சர் ஃபார்முலா எழுதலாம், அதுக்கு ஐஎபிஎஸ் நேம் காமன் நேம். ஓகே, ஐஎபிஎஸ் நேம் காமன் நேம், ஸ்ட்ரெச்சர் ஃபார்முலா, கட்டன்ஸ் ஃபார்முலா, பாண்ட்லைன் ஃபார்முலா ஆல்சோ. ஓகே, இது பாண்ட்லைன் ஃபார்முலாவோட நம்ம எடுக்கும் எழுதுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சர் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா சி த்ரீ கை சிக்ஸ். இதனுடைய ஃபங்க்ஷன் குரூப் என்னது? சி டபுள் பாண்ட். இதுலேயும் மேலே போட்டுடலாம், அந்த சைட்லோட போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த பக்கம் ஒரு கார்பன் போட்டு இன்னொரு கார்பன். ஓகே, இப்போ இந்த மிடில் கார்பனுக்கு பேலன்ஸ் ஃபுல் ஆகிட்டு சைடு பர்வ பேலன்ஸ் ஃபுல் பண்ணல, அப்போ பர்வ பேலன்ஸ் ஃபோர் எடுத்துக்கணும். எல்லா டேரக்ஷன் எழுதிருக்கோம், நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஹைட்ரஜன். அப்போ இதை சிம்பிளாக எடுக்கும்போது எப்படி எழுதிக்கலாம்? சிஎஸ் த்ரீ சிஓ சிஎஸ் த்ரீ. ஓகே, சிஎஸ் த்ரீ சிஓ எடுத்துக்கலாம், சிஎஸ் த்ரீ. அப்போ இதுக்கு ஐஎபிஎஸ் நேம் எப்படி சார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கேன் இ ரிமூவ் ஓஎன்இ. ஓகே, அல்கேன். ஓகே, நார்மலாக ஒரு ஓஎன்இ அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் வரணும். ஓகே, இதனுடைய நேம் கொடுக்குது ஜென்ரல் ரூல்ஸ். அப்போ இருக்கக்கூடிய ஒரு காரணம் தான் எனக்கு ஒரு மீத்தேன், டூ ஈத்தேன், த்ரீ ப்ரொபேன், ஃபோர் பியூட்டேன், ஃபைவ் பென்டேன், ஹெக்ஸேன், கெப்டேன், ஆக்டேன், நோனேன், டெக்கேன் பார்த்துருக்கோம். இப்போ அதில் இருந்து நம்ம இதுக்கு எழுதிக்கலாம், இதில் எத்தனை காரணம் இருக்குது? ஒன் டூ த்ரீ, ஒரு த்ரீ காரணம் என்ன பேர்? ப்ரொபேன். அப்போ ஈ எடுத்துட்டு எடுத்துக்கோ ஓஎன்இ. நெக்ஸ்ட் எத்தனோ நம்பர் இருக்குது, எத்தனை காரணம், எத்தனாவது பர்சன் இருக்குது? ஃபர்ஸ்ட் காரணம், செகண்ட், தேர்ட். ஓகே, அப்போ ஒன் சாரி டூ ப்ரொபனோன், செகண்ட் காரணம் சி வருதுனால எனக்கு டூ ப்ரொபனோன் என்பது இதனுடைய எனக்கு ஐஎபிசி நேம். ஓகே, தென் இதுக்கு சி ஃபோர் கைச்சி எழுதினால் கீட்டோன், ஒரு பக்கம் ரெண்டு காரணம், ஒரு பக்கம் ஒரு காரணம் போடுங்க. ஓகே, ஹைட்ரஜன் ஃபில் அப் பண்ணுவோம், எல்லா டைரக்ஷன்லையும் இங்கே இருக்கு கார்பனுடைய வேலன்சி ஃபோர் வரணும், அதுக்கேற்ற மாதிரி எழுதிருக்கோம் ஃபில் பண்ணுறோம். ஓகே, கார்பனோட வேலன்சி ஃபோர் இருக்கணும், ஹைட்ரஜனோட வேலன்சி ஒன்று, ஆக்சிஜன் வேலன்சி டூ இருக்கணும். ஓகே, எஸ் ஆக்சிஜன் வேலன்சி டூ, கோவரன் பார் ஆக்சிஜன் ஃபில் படிக்கும். இது சிம்பிள் எடுக்கும் போது எழுதிருக்கு சிஎஸ் த்ரீ, இங்கே எழுதிருக்கு சிஓ, சிஎஸ் டூ, சிஎஸ் த்ரீ. ஓகே, எஸ். இப்போ இதில் எத்தனை கார்பன் இருக்கு? நாலு கார்பன் இருக்கிறனால இதை பேர் எழுதிருக்கு பியூட்டேன். அப்போ என்ன பேர்? பியூட்டனோன். ஓகே, என்ன பியூட்டனோன்? டூ பியூட்டனோன். என்ன பியூட்டனோன்? டூ பியூட்டனியா, ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். நாலு கார்பன், கார்பன் செயினாக இருக்குது, செயினாக இருக்குது, கண்டினியூஸாக பார்த்துக்கலாம். ஆனால் ஈதரில் கண்டினியூஸாக இருக்காது, அதனால தனித்தனியாக பார்க்க வேண்டியது. ஓகே, சி தென் சி ஃபைவ். ஓகே, இந்த டைரக்ஷன் போட்டுக்கலாம், முடியல யோ
லாஸ்ட் வரக்கூடாது, டெர்மினல்ல வந்தா அது எடுத்துக்கோ, ஆல்டிகேரா மாறிடும், சரியா சேஃப் ஆகிடுவார். மிடில எழுதாம இதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த பார்ட்லயே. அப்ப மீதி இருக்கக்கூடியதே நம்ம இருக்கோம் கைட்டுங்க. Yes. இது நம்ம சிம்பிளா எழுதணும், அப்படி எழுதலாம் CH3 பாண்ட் போடணும் போடல, இல்லைன்னு சின்ன சாத்தி எழுதிக்கலாம், சரியா CH2 CO CH2 CH3 ஓகே. அப்ப அஞ்சு கார்பன் இருக்கனால இது என்ன பேரு, பெண்டே. அப்ப என்ன பேரு, 2 பெண்டனோன் பெண்டே EF2 OMI. அப்ப இதுக்கு 2 பெண்டனோன் இல்லை பேரு 2 பெண்டனோன் என்பது இதனுடைய இதுக்கு IUPAC நேம் ஓகே. 2 பெண்டனோன் கரெக்டா இல்லை, 1 2 3 டயர்டு கார்பன் இருப்பதுனா இது என்ன என்ன பண்ணணும், 3 பெண்டனோன் ஓகே. நம்பர் கொடுங்க 2 3 4 5 ஓகே சரியா. நெக்ஸ்ட் இதனுடைய காமன் நேம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்கைல் பிளஸ் கீட்டோன். என்ன பேரு, அல்கைல் பிளஸ் கீட்டோன், அல்கைல் கீட்டோன். அப்ப அங்கே இருக்கு அல்கைல் என்னது, இப்ப இது கீட்டோன் ஓகே. இந்த பார்ட் கீட்டோன், இந்த பார்ட் என்னதுன்னா மெத்தில் ஓகே. ஒரு கார்பன் இருக்கனால இது என்னது மெத்தில், இதுல எடுத்துருக்கோம் மெத்தில். அப்ப மெத்தில் பிளஸ் மெத்தில் எனக்கு டை மெத்தில், மெத்தில் பிளஸ் மெத்தில் எனக்கு டை மெத்தில் கீட்டோன் வச்சுக்கோம், டை மெத்தில் கீட்டோன். இதுக்கு வந்து கமர்ஷியல் நேமாக நாம் என்னச்சுக்கோம், அசிட்டோன். என்ன பேரு, கமர்ஷியல் நேம் அசிட்டோன் ரொம்ப முக்கியம். அசிட்டோன் அசிட்டோன் தான் எல்லாத்துலயுமே இப்ப கேர் கிளாஸோட படிக்கும் சரியா. எஸ் தென் இதுக்கு எடுக்கலாம் மெத்தில் எத்தில் கீட்டோன். அப்போ இங்க இங்க ஒரு கார்பன் இருக்கா மெத்தில், இந்த சைடு என்ன இருக்கு எத்தில், ரெண்டு கார்பன் இருக்கு ஓகே. சிஓக்கு இந்த பக்கம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிஓக்கு இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ரெண்டு கார்பன். அப்போ எனக்கு இது பேர் இருக்கு மெத்தில், இதுல என்ன இருக்கும் எத்தில். அப்ப என்ன பண்றோம், அல்பப்படி அப்பாடுபடி யார் பசுவா, எத்தில் பசுவா. அப்ப எத்தில் மெத்தில் கீட்டோன் இது பேர் என்ன, எத்தில் மெத்தில் கீட்டோன், எத்தில் மெத்தில் கீட்டோன் ஓகே. எத்தில் மெத்தில் கீட்டோன் இப்ப இந்த பாகத்துல இந்த பக்கம் பாருங்க, இந்த பாகத்துல என்ன இருக்கு எத்தில் ஓகே. அப்ப என்ன பேர் சொல்றீங்க, டை எத்தில் கீட்டோன். என்ன பேர் சொல்றோம், டை எத்தில் கீட்டோன், டை எத்தில் கீட்டோன் ஓகே, டை எத்தில் கீட்டோன். அப்ப நம்ம என்னத்துக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா டை எத்தில் கீட்டோன் ஓகே. இப்போ இதுக்கு வந்து என்ன இசமெரிசலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்கும்போது நமக்கு வந்து நார்மலா செயின் ஐசோமெரிசமும் கொஸ்டின் ஐசோமெரிசமும் எழுதலாம், அதாவது மெட்டாமெரிசம் அப்படி ஓகே. இதில் உள்ள மெட்டாமெரிசம் எழுதலாம். மெட்டாமெரிசம் என்னது, சே மார்பலா ஐசோமெரிசம்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுதக்கூடியதான் ஐசோமெரிசம் சொல்றேன். இப்போ இந்த காம்பவுண்டுக்கு ஒரு செயின் ஐசோமெரிசம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் எடுத்துருவோம், இந்த காம்பவுண்ட இப்படி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இது எழுந்திருக்கு CH3 CH2 CH2 CH3 சரியா. அப்ப இதுக்கு பேர் வந்து நாம இதுக்கு 2 பெண்டனோன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. இப்போ இது கொஸ்டின் மாதிரி இருக்கிறதுனால இது என்ன சொல்லணும்னா, நம்ம என்ன ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா கொஸ்டின் ஐசோமெரிசம் சொல்லலாம். தேர்ட் கார்பன் சிஓ, செகண்ட் கார்பன் மாத்திக்கலாம் 2. இப்போ இதுக்கு செயின் எழுதும் ஓகே. இந்த காம்பவுண்டுக்கு CH3 CO CH2 CH3 இதை வந்து எந்திருக்கோம் செயினை வந்து நம்ம குறைச்சி. அப்போ இந்த காம்பவுண்ட் என்ன ஆயிரும், பியூட்டேன். நான் லாங் காம்பவுண்ட் என்னது பியூட்டேன். அப்போ பியூட்டனோ எத்தனை கார்பன் இருக்கிட்டு இருக்கு, செகண்ட் கார்பன். அங்க யார் இருக்கா பிரான்ச் குரூப்ல, மெத்தில். அப்ப என்ன இருக்கும், எத்தனாவது கார்பன் மெத்தில் இருக்கு, 1 2 3 4. அப்ப என்ன இருக்கு, 3 மெத்தில் சரியா, 3 மெத்தில் 2 பெண்டனோன் பியூட்டனோன், 3 மெத்தில் 2 பியூட்டனோன் ஓகே. அப்ப லாங் கார்பன் மாத்த பெண்டேன் என்பது பியூட்டேன் மாத்த. அப்ப என்ன இருக்கு, இது செயின் ஐசோமெரிசம் ஓகே. இதே போல இப்போ வந்து நமக்கு இந்த இதுல வந்து மெட்டாமெரிசம் அப்படி சொல்லும்போது சேம் எல்லாருமே C5 கழிச்சுட்டே போதான். இது சிஓட அட்டாச் பண்ணிட்டு அல்கைல் குரூப் டிஃபரெண்ட் ஆகிருந்தோம், அதை எழுதிக்கோ நம்ம மெட்டாமெரிசம் சொல்லுவோம். மெட்டாமெரிசம் இதுக்கு காமன் நேம் என்ன,
ஒரு செட் மெத்தில் ஒரு செட் ப்ரோபைல் அப்ப இந்த கே மெத்தில் மெத்தில் n ப்ரோபைல் ஓகே ஸ்ட்ரைட் லைன்ல பிரைமரி அப்படினா n ப்ரோபைல் கீட்டோன் இப்போ இந்த காம்பவுண்ட் எனர்ஜி இந்த செட் மெத்தில் இந்த செட் எனர்ஜி நமக்கு ஐசோப்ரோபைல் அப்ப மெத்தில் ஐசோப்ரோபைல் கீட்டோன் னு பேசுறோம் மெத்தில் ஐசோப்ரோபைல் கீட்டோன் மெத்தில் ஐசோப்ரோபைல் கீட்டோன் ஓகே மெத்தில் ஐசோப்ரோபைல் கீட்டோன் ஆல்கைல் ப்ளஸ் கீட்டோன் அந்த நேம் மட்டும் பார்த்தீங்கனா இந்த காம்பவுண்ட் இருக்கு இதுக்கு நம்ம வந்து நமக்கு தெரியறதுக்காக ஒரு இப்போ நம்ம வந்து லைன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு क्वेश्चन கேட்பாங்க நம்ம நார்மலா அப்ப லைன் ஸ்ட்ரக்சர் அப்படினு சொன்னா ப்ரோபேன் மூணு கார்பன் 1 2 3 ஓகே செகண்ட் கார்பன் கீட்டோன் இதுல பியூட்டேன் 1 2 3 4 ஓகே செகண்ட் கார்பன் கீட்டோன் பெண்டனோ 1 2 3 4 5 ஓகே தேர்ட் கார்பன்ல கீட்டோன் ஓகே இப்படி கொடுத்தா நம்ம வந்து எந்திரும் நார்மல் ஸ்ட்ரக்சர் கூட தெரியும் ஓகே அதுக்கு அப்புறம் 2 பெண்டனோ 1 2 3 4 5 ஓகே 2 பெண்டனோ அப்படினு சொல்லும்போது இதுல போறோம் ஓகே 3 மெத்தில் அப்படினு சொல்லும்போது பியூட்டனம் 1 2 3 4 ஓகே அப்ப 3 மெத்தில் ஓகே 2 கீட்டோன் இப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு தெரிஞ்சீங்கனா இப்போ இது எப்படி கொடுத்துட்டு ஐபிஎஸ் நேம் கபாவின் கூட ஃபங்க்ஷன் ஒரு கீட்டோன் என்பது நமக்கு தெரியும் தெரியும் சரியா இதுதான் நம்மளுடைய பேசிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ல ஆல்கைல் கீட்டோன் ஆல்கைல் குரூப்ல இருக்கக்கூடிய கீட்டோனுக்கு ஐபிஎஸ் நேம் காமன் நேம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகே அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிஓ இருந்தால் கீட்டோன் அதனுடைய ஜெண்டர் பார்த்தோம்னா சிஎன் கைஸ்டின் ஓ அதுல இருந்து நம்ம எடுத்துக்கோ மாலிகுலர் ஃபார்ம்ல கொண்டு வரோம் மாலிகுலர் ஃபார்ம்ல வந்து கொண்டு ரைட்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்மா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் ஃபார்மா அது சிம்பிளா எழுதக்கூடியது கண்டென்ஸ் ஃபார்மா அது லைன் ஃபார்மா அப்படின்னு சொல்லி இந்த லைன் ஃபார்மா மெத்தட் நம்ம எழுதுறோம் இதுக்கு நம்ம ஐபிஎஸ் நேம் கொடுக்கறோம் சரியா ஐபிஎஸ் நேம் கொடுத்து லைன் ஃபார்மா எழுத சொல்ல தெரியணும் நேம் கொடுத்துட்டு கண்டென்ஸ் ஃபார்மா ஆர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மா எந்த ஃபார்மா எழுத சொன்னாலும் நமக்கு இந்த தெரியணும் இப்போ எத்தில் மெத்தில் கீட்டோன்னு கேட்குறாங்க அப்படின்னா கீட்டோனும் இதில் போட்டுட்டு ஒரு சைடு எத்தில் ஒரு சைடு மெத்தில் அப்படின்னு போட்டு இதுல இருந்து இது கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி இது தெரியணும் ஓகே தேங்க்யூ ஏதாவது டவுட் இருந்தா ஓகே தேங்க்யூ